வெந்து தனிதனை காடு கூல்ஸ்ரேஸ்க்கு வணக்கத்தை பாரு. ஐயோ ஐயோ, என்னால உட்கார முடியல. அவர் அப்படியே ஐயோ தலை எஸ்டிஆர் வாழ்ந்துருக்கா தல, அப்படியே 19 வயசு பையன் மாதிரியா இருக்காரு. அப்படியே அந்த சட்டியை போட்டு நடந்து வராரு பாரு முதல் சீன்ல, அது அற்புதம். அதுக்கப்புறம் அந்த வேல் கொம்பை வச்சு நிக்கிறாரு பாருங்க, முள்வேலியில அந்த நெருப்புல ஓடி வரும்போது அப்படியே அந்த அந்த முள்வேலியில எங்களை மாதிரி வாழ்ந்த மாதிரியா இருக்காரு எஸ்டிஆர். என்ன சீக்கிரம் உங்க கூட கூப்பிட்டு என்னை உக்கார வைங்கண்ணே. அண்ணா கூல்ஸ் ரேஸ்ல ஒரு வணக்கம் நான் உங்களுக்கு. வெந்து தனித காடு பார்ட் 2க்கு வணக்கத்தை போடு. பார்ட் 2 இல்ல, பார்ட் 3 வேணும். பார்ட் 4 எத்தனை எடுத்தாலும் சரி, இந்த படம் 2 நிமிஷம் 53 நிமிஷம் பத்தாது. இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நாங்க உட்காந்து பார்ப்போம். எஸ்டிஆர் ஸ்கிரீன்ல பாக்குறது தான் தஞ்சை கேனோட வந்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெந்து தனித காடு கூல்ஸ் ரேஸ்க்கு வணக்கத்தை போடு. சூப்பராக இருக்கு, ஸ்லோவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் போர் அடிக்கல. எங்கே சிம்பு சார் ஆக்டிங் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது? சூப்பராக இருக்குது, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. பாடி லாங்குவேஜ்லாம் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. ரெண்டு பாட்டு இது வரைக்கும் போயிருக்கு, ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாண்டேஜ் சாங்ஸில் வர சீன்ஸோட மியூசிக்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. தலை செம்மையாக இருக்குது தலை. எஸ்டிஆர் வெந்து தனிந்ததை காடு ஃபஸ்ட்டு கூல் சுரேஷ் வணக்கத்தை போடு. அந்த மனுஷனால தான் இவ்வளோ தூரம் இந்த படம், ஐயோ என்னால் யோசிக்கவும் பார்க்க முடியல தலை. அதுதான் படம், இனிமே தான் படமே, சம்பவமே இனிமே தான் எஸ்டிஆர். அந்த ஒரு மேனரேஷன் அப்படி பண்ணுறாரு பாருங்க, ஐயோ அது எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரில, அவருக்கு அது எப்படி வந்ததுன்னு தெரில. அப்படியே அந்த அந்த ஊருக்கார மாதிரியே ஆட்டார் அவர், அப்படி இருக்கார் அவர். ஐயோ ஐயோ என்னால் உட்கார முடியல. அவர் அப்படியே போய் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு எனக்கு அப்படிங்குது. எனக்கு போடு 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 எஸ்டிஆர் வந்து தெரிந்த காடு. பயங்கர டைட்டில் ஆக்மெண்ட் போடும்போது ஆக்சுவலாக வந்து ஏ.ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சூப்பராக இருக்கு. எப்படி சொல்றது, ஆக்மெண்ட் முத்து பக்காவா காமிச்சிட்டாங்க. அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்றதே பக்காவா தெரியுது. இன்டர்வெல்லாம் தெரி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ஸ்டார்டிங். அந்த ஆக்சுவலாக அவங்களோட ஸ்டோரி தானே, லைஃப் ஆஃப் ஜேர்னி தானே, அதனால அப்படியே ஸ்டோரி போகுது. ஆனால் நல்லா இருக்கு படம். சார் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்க்கலப்பா சார், எப்பவுமே வாய்ஸ் ஓவரோட தான் படம் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன். படம் ஸ்டார்டிங்கே வேற மாதிரி ஆரம்பிச்சிட்டாப்புல. படம் ஓகே, எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போய் படம் நிற்குது. அந்த பிஜிஎம்லாம் வந்து அடுத்து எப்போ எப்போ இந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும், அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் பார்த்துட்ருக்கோம் படம். தான் நாங்கள் படத்தோட இந்த இமேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கும் அப்படி தான் போனோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்துட்டு வேறு டைப்புக்கு யோசிச்சிட்டோம் நாங்கள். படத்தோட அடுத்த அடுத்த செகண்டு போக படத்தோட அந்த என்டர்டெயின்மெண்ட்ன்றது வந்து எங்களுக்கு பத்திக்குச்சு, நல்லா இருக்கு. சிம்புவோட ஆக்டிங்லாம் வேற மாதிரி இருந்தது, சான்ஸே இல்லை. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தான் கண்டிப்பாக சொல்லியோட ரஹ்மான் அவங்க வந்து ஒரு சில சீன்லாம் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணி, அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்கு கண்டிப்பாக பயங்கரமாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்தது. வழக்கமாக இருக்கிற ஜிவிஎம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? யூஸ்வலாக எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக பட்டது, ஜிவிஎம் பண்ணாலே ஜிவிஎம் சார் வந்து அந்த பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த வாய்ஸ் ஓவரில் இல்லாமல் இருந்ததே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ப்ளஸ் சிம்புவோட ஆக்டிங் சொல்லணும், கண்டிப்பாக சிம்புவோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காரு, நான் கூட இந்த அளவு பண்ணுவாரன்னு எதிர்பார்க்கல. ஏஆர் தான் பிச்சு பின்னிட்டாரு படம் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டுன்னு சொன்னாங்க. ப்ரோ வந்து ரெகுலர் ஜிவிஎம் படம் மாதிரியே இல்லை ப்ரோ, வாய்ஸ் ஓவரே இல்லை ப்ரோ, சூப்பராக கொண்டு போயிருவாங்க ப்ரோ. இது அதான் சொல்கிறேன், ரெகுலர் ஜிவிஎம் படம் மாதிரியே இல்லை ப்ரோ. ஒரு இந்த படத்தை இப்படி தான் ப்ரோ கொண்டு போக முடியும், வேறு வழி இல்லை ப்ரோ. ஒரு ஹீரோவோட இது எல்லாத்தையும் காட்டி தான் ப்ரோ கொண்டு வர முடியும், அதனால் நல்லா ப்ரோ இருந்துச்சு. எல்லாம் கேமரா ஆன்ல இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கண்டிப்பாக பக்காவாக இருக்குது, செம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், பயங்கரமாக வந்திருக்காரு. மியூசிக் மியூசிக் எப்படி இருக்குது? ஆசம் ஆசம், டோட்டலி ஆசம், பக்காவாக இருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம், ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கே முடியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எப்படி படம் எக்ஸலண்ட்டுங்க. மெயினாக சொல்ல போனோம்னா ஏ ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதேமாரி சிம்பு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவல். கௌதம் வாசுதேவ் மேனன் லிட்ரலாக செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்ல வரோம். அதேமாரி ஜெயமனோட இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வந்து அப்படியே அழகாக போகுது, அதாவது எந்த இடத்துலையும் ஒரு லேக் வரவே இல்லை, ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டும் இருக்கு. அதே சமயம் அந்த இன்டர்வல் பிளாக் எக்ஸலண்ட்டுங்க. இன்டர்வல் பிளாக்லேருந்து தான் அப்படியே என்ன கூஸ்பம்ப் சீன்னா இன்டர்வல் பிளாக் தான்.
வாஸ்க்கு தேவையான முத்து நியூட்ரிஷனும் மார்னிங் ஒரே பிரேக்ஃபாஸ்ட் போல்ல மன்னா கோ கிரீன்ஸ் சாக்கோ நட் 12 hours நியூட்ரிஷன்.